அது வந்து மா பக்கத்துல என் தலமேல கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க நான் கல்யாண மண்டபத்துல இருந்ததனால அப்பா போய்ட்டார்மா புள்ள கல்யாணத்தை விட அது ரொம்ப முக்கியமா போயிடுச்சா எங்கட்ட கூட சொல்லாம போறதுக்கு எங்கட்ட சொல்லிட்டு தாமா போனாரு அம்மா தம்பியும் மீனாவையும் கல்யாணம் பண்ணது கூட்டிட்டு போய் முகூர்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்பா வந்த உடனே நான் கூட்டிட்டு வந்துறேன் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துப்பா அண்ணா அப்பாவுக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் அவர் வந்த உடனே இத போட்டு மாப்பிள்ள மாதிரி கூட்டிட்டு வரணும் அவர் வந்தாதான் தாலியை கையில எடுப்பாமா நீ வாமா நம்ம படவை மாத்திட்டு புறப்படலாம் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைனு சத்தியவாயிட்ட அப்பா போயிட்டார் அப்பா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவேன் இவன் சொல்லிட்டு போறான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன் கடவுளே உட்காருங்கம்மா அவர என்னப்பா நான் தான் என்னமோ கல்யாணம் பண்ணாட்ட என்ன சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணதாமா அட போப்பா என்ன தேதி இவ்வளவு அழகா புடவை கட்டிருக்கீங்க நெத்தில குங்குமமே வைக்கல வைக்கல வைக்கலையே ஆமா மூஞ்சி கழுவுனா மறந்துட்டேன் வச்சுக்கிறேன் அண்ணா அம்மா பார் மகாலட்சுமி மாதிரி வர்றாங்க ஏதாவது கல்யாணம் காச்சினா உங்க அப்பா கூட சோடியா தான் போவேன் அவர் இல்லாம நான் எங்கேயும் போனது இல்ல சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருப்பா வாங்க வந்துச்சு அப்பா அம்மா
அப்பா வந்தாச்சு தம்பியை தாலி கட்ட சொல்லுங்க என்னப்பா அவங்க வண்டிலயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீ வந்து தாலி கட்ட சொல்ற என்னாச்சு அவங்களுக்கு அது வந்துமா பக்கத்துருக்கு அப்பா வண்டிலயே போயிட்டு வந்தார்ல கலப்பா இருக்குன்னு அப்பா வண்டிலயே இருக்கார் அப்பாவுக்கு என்னாச்சு அது வந்துமா அது வந்துமா சொல்லுடா அவருக்கு என்னாச்சு இல்லமா கலப்பா இருக்குன்னு தான் வண்டில இருக்காரு இல்ல சொல்ல அவருக்கு என்னாச்சு சொல்லுடா அவருக்கு என்னாச்சு என்னாச்சு அவருக்கு அப்பா என்னடா அழுகுற என்னடா அழுகுற ஐயோ என்னங்க 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 போயிட்டீங்களா என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே எப்பா பாண்டி பாண்டி என்னப்பா எப்படிப்பா உங்க வீட்ல கல்யாணம் நடக்குதா கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணம்பள அப்பாவை கொன்னுட்டாமா ஐயோ உங்களை இந்த நிலைமையில வீட்டுல வச்சுக்கிட்டா நான் சீவி சிங்காரிச்சுக்கிட்டேன் ஐயோ என்ன பூவாட்ட வச்சுக்குவீங்களே இப்படி பசுக்கிட்டு போயிட்டீங்களே இனிமே எனக்கு எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பூ எதுக்கு பொட்டு எதுக்கு இந்த தாலி எதுக்கு அப்பா உசுறு போகும்போது என்கிட்ட என்ன சத்தியம் வாங்கினார் தெரியுமா என்னப்பா நீங்க சுமங்கலியா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுங்கறதா அப்பாவோட கடைசி ஆசை என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொல்லிட்டாங்க என்ன சொன்னாருன்னு சொன்ன என் மருமக கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும்னு சொன்னாரு ஐயா நீங்க உசுரோட இருக்கும் போதும் உங்க சொல்லுக்கு மறுசொல்லு சொன்னதெல்லாம் உங்க மருதாயி இனிமே சொல்ல மாட்டாயா உங்க ஆசைப்படியே நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் நடத்தி வைக்கிறேன் தம்பி அப்பாவ தூக்குப்பா ஐயோ பாண்டி நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு தவறான தகவல் கிடைச்சு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவங்கிட்ட என்ன பேச்சு பஞ்சாயத்துல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல இவனை கைது பண்ணி வேன்ல ஏத்து இன்ஸ்பெக்டர் வேண்டாம் இன்ஸ்பெக்டர் என் தம்பி கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஐ அம் சாரி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஸ்டேஷன் கட தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க அரெஸ்ட் பண்ணியா போலீஸ் எல்லாரையும் வேன்ல போய் இறச்சிடு இல்ல உன் தலை சதறிடும் ஏற சொல்றா யோ இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வேன்ல ஏறுங்க ஏறி தொலைங்கயா ஏய் நடராஜ் எல்லாத்தையும் வேன்ல ஏத்து ஏய் 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 ஏய
எந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எங்க அப்பாவை கொண்டியோ அந்த கல்யாணம் இப்போ உன் கண்ணு முன்னாலே நடக்க போகுது. விஜய் தாலி கட்டு. உயிரோட விட்டா உன்ன மாதிரி எத்தனையோ பொம்பளைங்க புரிச்சு இல்லாம துடிப்பாங்க, என்ன மாதிரி எத்தனையோ அப்பனுங்க புள்ள இல்லாம தவிப்பாங்க. பாண்டி இவனை உயிரோட விடாத, உயிரோட விடாத. அப்பாவோட ஆசையை நிறைவேத்தி வச்சுட்டேன், இனிமே நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். விஜய் அம்மாவை நீ தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும். தைரியமா இரு. அண்ணா